ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து குழந்தைக்கு எப்படி செஞ்சு தரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்துட்டு விட்டமின் ஏ, பி, அயன், பொட்டாசியம் இந்த சத்தெல்லாம் இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. ஸ்வீட் பொட்டேட்டோன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஹியூமன் பாடியில் எலும்பு சதை வளர்கிறதுக்கு இது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக உதவுது. எண்ணற்ற பயன்கள் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டாவே போதும். எங்கள் குக்கரில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு விசில், அதனால் ரெண்டு தடவை விசில் விடுறேன். நான் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த குக்கர் உடனே விசில் வந்துடும், அதனால் நான் ரெண்டு தடவை விசில் விட்டுக்கிறேன். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமில் இருந்துச்சுன்னா சரியாகும் குழந்தைங்களுக்கு. இதில் நிறைய ஸ்டார்ச் இருக்குது, ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பெரியவங்க உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னா இது வந்து அடிக்கடிக்க செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அது அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு தரலாம், தோல் இருச்சு சாப்பிட்லாம். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, இது எப்படி கூழ் செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கிறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. வயிறு சுத்தம் செய்யணும் அப்படின்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிடணும். வயிறு சுத்தமாயிடும். உடலில் வந்து கேன்சரை உருவாக்கக்கூடிய செல்களை வந்துட்டு இது அழிச்சிடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது சீக்கிரமாக வேகக்கூடியது தான். கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன், நல்லா வெந்துருச்சு. நான் நைட்டு தர்றதுனால எப்போவுமே அவுள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா 1 இயருக்கு மேலே உள்ள பேபிக்கு கொடுக்க போகிறேன். நைட்டு வந்து பசி தாங்க மாட்டேறாங்க, அதனால் நைட்டு வந்துட்டு கொஞ்சம் அவுள் வந்துட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு பால் ஊற்றி நல்லா அரைச்செடுத்துக்கிறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்குகளை வந்து சர்க்கரை வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால சுகர் பேஷண்ட்டு பெரியவங்களாம் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு கூல் ரெடி. மறக்காமல் லைக் போட்டுடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.